தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி பள்ளியில் உலக மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மக்கள் தொகை பெருக்கத்தின் பாதிப்புகள் குறித்தும் அதை கட்டுப்படுத்துவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் அவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் 516வது ஆணி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் இறுதி நாளான இன்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர் திருவிழாவில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இதில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், ஆட்சியர் விஷ்ணு, மேயர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழிச்சாலையாக மத்திய அரசு மேம்படுத்தி வருகிறது. சென்னை கன்னியாகுமரி தொழில் தட வழித்திட்டம் என இத்திட்டத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ்மன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் வரையிலான 40 கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த சாலையினை திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள், தஞ்சையில் உள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல அரை மணி நேரத்தில் இந்த சாலையை கடந்துவிடலாம் என்பதால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பீகார் மாநிலம் கத்திஹாரிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வாராந்திர அதிவேக சிறப்பு ரயில் சேவையை வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே மண்டலம் அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் 3 முதல் வகுப்பு ஏசி பெட்டிகளும், 11 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகளும், 8 பொது 2ஆம் வகுப்பு பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் என்றும், இந்த ரயில் இம்மாதம் 12, 19, 26 மற்றும் ஆகஸ்ட் 2, 9 ஆகிய தேதிகளில் கத்திஹாரிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரத்திற்கு 3ஆம் நாள் மாலை 7:25 வந்தடையும் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த ரயில் காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை வழியாக செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. JEE பிரதான தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்காக JEE தேர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான பிரதான தேர்வின் முதல் அமர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் 700,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து JEE தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. இதனை JEE main.nta.nic.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் கூறுகையில், சீருடை திட்டம் குறித்து பள்ளியில் பணிபுரியும் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்ததாகவும், அனைவருக்கும் தனது சொந்த செலவிலேயே முதல் சீருடையை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சீருடை திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு வெவ்வேறு நிறங்களில் சீருடை வழங்கப்பட உள்ளது. இந்த பள்ளி நக்சல் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் உள்ளது.